சென்னை இப்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறதா இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கடந்த அஞ்சு வருஷமாவே சென்னை மாநகராட்சி ஏகப்பட்ட சீற்றங்களை இந்த நிலையில சென்னை ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கு தமிழகத்துல தொடர்ந்து பல இயற்கை சீற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா சென்னையில கடந்த அஞ்சு வருஷமா வழக்கத்துக்கு மாறா பல இயற்கை சீற்றங்களை சென்னை சந்திச்சிருக்கு இப்போ தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு இதனால

பருவமழை வந்துட்டு சென்னை மக்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பெஞ்ச மலைக்கே ஒட்டுமொத்த சென்னை மாநகரமும் வெள்ள கடை மாறி இருக்கு பல இடங்கள்ல முட்டிய அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிறதுனால ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பருவமழையானது இப்பதான் தொடங்கி இருக்கு இனி வரும் நாட்கள்ல அதிகப்படியான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நாள் மலைக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிறதுனா தொடர்ந்து கடுமையான மழை பெஞ்சா சென்னை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே சென்னை வந்துட்டு மூணு கடுமையான புயல்களை சந்திச்சிருக்கு அதுல கடைசியா வரதா புயல் வந்துட்டு ஒட்டுமொத்த சென்னையவே புரட்டி போட்டுச்சு அது மட்டும் இல்லாம சென்னையில இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்டது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சென்னையுமே தண்ணீரால சூழப்பட்டது அந்த வரதா புயலால சென்னை மக்கள் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சாங்க இன்னுமே அந்த புயலால பாதிக்கப்பட்டவங்க அதுல இருந்து இன்னும் மீண்டு வராம இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ சென்னையில ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கே பல இடங்கள்ல முட்டிய அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கு இப்போ இந்த பருவமழையானது தொடர்ச்சியா பெஞ்சா சென்னை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த வடகிழக்கு பருவமழையானது இன்னும் தீவிரமடைஞ்சா யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சென்னை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இப்போ பருவமழை தொடங்கியது சென்னை மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்க இந்த செய்தி ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வடக்கிழக்கு பருவமழை தொடங்கியதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்